بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் பெரிய மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தினம்தோறும் அசர் தொழுகைக்கு பிறகு இன்று ஓர் இறைவசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைய தினம் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 62வது வசனம் சம்பந்தமாகவும், அதே கருத்தை தருகிற 5வது அத்தியாயம் 69வது வசனம் சம்பந்தமாகவும் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சாபிஈ என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான். மூமின்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் பேசி காட்டுறான். இந்த மூமின்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபிஈன்கள் 4வதாக, இவர்கள் அல்லாவை நம்பி மறுமை நாளை நம்பி நல்லறங்கள் செய்வார்கள் என்றால் இவர்களுடைய கூலியை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மறுமையிலே தருவான். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறான். இன்னல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, யூதர், மேலும் யூதர்கள், வன்னசாரா, கிறிஸ்தவர்கள், வஸ்ஸாபிஈன், சாபிஈன்கள், மன் ஆமன பில்லா, இவர்கள் 4 வகையை சார்ந்தவர்களும், அல்லாவை நம்பி இருந்தால், வல் யவ்மில் ஆஹிர், ஆஹிரத்தை மறுமையை நம்பி இருந்தால், ஓ அமில சாலிஹன், அமல்களை அதிகமாக நல்லறங்களை செய்திருந்தால், ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய கூலி முழுமையாக உண்டு, வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹசனூன், அவர்கள் எந்த கவலையும் இல்லை, அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் மறுமையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டினான். இதில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியும் பேசப்படுது. அவர்கள் வந்து இணை வைக்காமல் சில பேர் அல்லாஹை நம்பி மறுமையை நம்பி அமல் செய்து கொண்டிருந்தாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டிவிட்டு சாபியின்கள் கூட என்ன செய்வாங்க, அல்லாஹை நம்பியிருக்கிற காரணத்தினால, மறுமையை நம்பியிருக்கிற காரணத்தினால், அமல்கள் செய்கிற காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூலி பெறப்படுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பயமே இல்லாத, கவலையே இல்லாத வாழ்க்கையை தருவான் என்று இந்த வசனத்தை சுட்டி காட்டுறான். இந்த சாபியின்னா என்ன அர்த்தம்? பல்வேறு நபர்கள் பல்வேறு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எந்த விளக்கத்துக்கு பார்க்கும் பொழுது ஆதாரமே இல்லை. சாபியின் என்றால் ஜபூர் வேதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் என்ற மாதிரி விளக்கம். அது குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டணுமா இல்லையா, ஹதீஸை ஆதாரம் காட்டணுமா இல்லையா, அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. சில பேர் வந்து நெருப்பு வணங்கிகள், நெருப்பு வணங்கிகள் அமலை ஏற்றுக்கொள்ளப்படாத, நெருப்பு வணங்கிகள் வந்து ஷிர்கு வைக்கக்கூடியவர்களாச்சே, நரகவாசிகளாக இருப்பாங்க, அவங்கள கொண்டு போய் எங்கே சேர்த்துருக்குறாங்கன்னு கிட்ட இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ சாபியின்களுக்கு வந்து அந்த அர்த்தம் கிடையாது. இவர்கள் சொல்கிற மாதிரி சபூர் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்றோ, இவர்கள் சொல்வது போல மஜூசிகள் நெருப்பு வணங்கக்கூடியவர்கள் என்ற விளக்கம் எந்த வசனத்துலேயும் ஹதீஸ்லேயும் ஆதாரம் கிடையாது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இறை தூதர்கள் அனுப்பப்படாத காலத்தில், இறை தூதர்கள் அனுப்பப்படாத காலத்தில் இருந்த இணை வைப்பான காரியங்களை விட்டு விலகி, கற்கள், கல், மண், மட்டையை போன்ற படைப்பினங்களை, படைக்கப்பட்ட பொருட்களை வணங்காமல் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். யார் காலத்தில்? இறை தூதர்கள் அவர்கள் வந்திருக்கக்கூடாது, அப்பேற்பட்டவர்களுடைய நிலையில் இருக்கக்கூடியவங்க, இறை தூதருடைய போதனை அவங்களுக்கு வராது இல்லையா, அப்போ கல்லை அவங்க கடவுளாக எடுத்துடக்கூடாது. மட்டையோ மரத்தை, செடி கொடிகளை, சூரியனை, சந்திரனை, மனிதர்களை, செத்துப்போன யாரையும் கடவுளாக நம்பாமல் ஓர் இறைவன் இருக்கிறான், இதெல்லாம் படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்புகிறாங்களே, அவர்களுக்கு வந்து சாபியின், சாபி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதுதான் சரியான விளக்கமாக இருக்கிறது. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், நிறைய ஆதாரம் இருக்கிறது. இதுக்கு புகாரியில் 344வது ஹதீஸ் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அந்த சமுதாயத்தில் வர்றாங்களே, அந்த ஊர் முழுக்க
நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ஊரில் இருக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த முகமது சாபி, முகமது யார், இவர் சாபி இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்கல்ல வஹாபி இவன் சொல்லுவாங்க. வஹாபினா என்ன அர்த்தம், முகமது இப்னு அப்துல் வஹாபி என்ற ஒருத்தர் இருந்தார் சவுதியினுடைய புரட்சியில். அவர் ஒரு முக்கியமான காரணம், இணை வைப்புக்கு எதிராக ஷிர்கான காரியத்துக்கு எதிராக இருந்தவர். அப்போ முகமது இப்னு அப்துல் வஹாப் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த தர்கா வழிபாட்டை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ, தாயத்து தகடுகளை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ, ஷிர்கான காரியத்தை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ, அந்த முகமது இப்னு அப்துல் வஹாபில் வஹாபை எடுத்துக்கொண்டு வந்து வஹாபி அப்படின்னு மாற்றிட்டாங்க. நம்மளை பார்த்து வஹாபின்னு சொல்கிறாங்க இல்லையா, தர்காவுக்கு போகக்கூடாது, ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்மளை பார்த்து சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே திருவிழா நடக்கும், சிலை வழிபாடுகள் நடக்கும், கூத்து கும்மாளம் நடக்கும், இணைவைப்பு கலாச்சாரங்கள் நடக்கும், விட்டு ஒதுங்கியிருப்பாங்க. அல்லாஹ் ஒரு அல்லாஹை தவிர வேறு யாரையும் ரசூல்லா நபி ஆகிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகிறதுக்கு முன்னாடி வணங்க மாட்டாங்க, ஷிர்கான காரியத்தை வணங்க மாட்டாங்க, ஒரு இறைவனை தான் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வின் பேர் சொல்லப்பட்டதை மட்டும்தான் அறுத்து சாப்பிடுவாங்க, சிலைகள் முன்னாடி அறுக்கப்பட்ட சாப்பிட மாட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க, அவங்க 40 வயசுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கிறாங்க, 40 வயசுக்கு பின்னாடி இறை தூதர் என்று சொன்ன உடனே இவர் சாபி என்று அந்த மக்கள் சொன்னாங்க என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில் 344. எப்போ வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரான பிறகு ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. ஒரு பிரயாணத்தில் ஒரு தண்ணி இல்லாத சூழ்நிலை, ஒரு பெண்மணி கிட்ட வந்து ரெண்டு சஹாபாக்கள் கிளம்பி போய் தண்ணி கேட்குறாங்க. யார் கேட்குறா தண்ணின்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தண்ணி கேட்டாங்க. யார் அந்த சாபியாக கேட்டார் என்ற அந்த அம்மா கேட்குறாங்க என்ற செய்தி 344 பார்க்குறோம். இது புகாரியில், அதே புகாரியில் 3522 என்ன வருதுன்னு கேட்டால், தூதர் அல் ஹிஃபாரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டம் 40 வயது முதல் 53 வயசு வரைக்கும் 13 ஆண்டுகால பிரச்சாரம் நடந்துச்சு மக்கால. அப்போது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் கடுமையான எதிர்ப்பு. அதில் அபூதர் அல் ஹிஃபாரி என்ற சஹாபியும் ஒருவர் என்ன செய்கிறார்னா, வெளியூர்லேருந்து கிளம்பி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கலிமா சொல்லிடுவார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்போ வெளிக்காட்டாத, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வெளியே சொல்லாத, கடுமையான எதிர்ப்பு இருக்குது, ஆனால் இஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி ஆக போகுது, அப்போ சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார், நான் இப்போ தான் சொல்லுவேன்னு சொல்லி மக்கால வந்து பகிரங்கமாக சத்தம் போட்டு சொல்லுவார், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று பகிரங்கமாக சத்தம் போட்டு அபூதர் அல்-கிஃபாரி சொல்லுவார். எல்லா பேரும் வந்து அடி அடின்னு சொல்லி அடிப்பாங்க. அப்போ அடிக்கும் பொழுது எல்லா பேரும் கூப்பிட்டாங்கல்ல, அந்த காஃபிர்கள் மக்கத்து காஃபிர்கள் கிளம்பி வாங்க இவர் அடிக்கலான்னு கூப்பிட்டாங்க இல்லையா, எப்படி வருதுன்னு கேட்டால், இந்த சாபியை நோக்கி கிளம்பி வாங்க அடிக்கலாம், சாபி இந்த ஓர் இறை கொள்கை ஏற்றுக்கொண்டவனை கிளம்பி வாங்க எல்லாம் அடிக்கலாம் என்று காஃபிர்கள் கிளம்பி வந்து அடித்தாங்க என்ற செய்தி புகாரியில் 3522 ஹதீஸில் பார்க்குறோம். இதாச்சு. அது மாத்திரம் இல்லாமல் ஹாலித் இப்னு வலீத் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தளபதி அனுப்புகிறாங்க. போருக்கு போகிறாரு, போரில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நியாயத்துக்காக இஸ்லாமிய போர் போகிறது நியாயத்துக்காக நடக்கும். அப்படி அவன் அநியாயம் செய்யும் பொழுது நியாயத்துக்கான நிலைநாட்டுவதற்கு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் அவன் இறங்கி வர்றான். எப்படி இறங்கி வர்றான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் கலிமா சொல்லிடுறேன், நான் பண்ண தப்பு தான், இதை விளங்கி நான் இஸ்லாத்துக்குள் வந்து விடுகிறேன் என்று அவன் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் போரில் வந்து கொல்லக்கூடாது. இந்த யார் தளபதியாக போனார்களோ அவர்களை உயிரோடு விட்டுவிட வேண்டும். ஹாலித் இப்னு வலீத் கிட்ட அவர் போரில் இருக்கும் பொழுது அந்த எதிரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தோல்வி அடைய போகிறோன்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அப்போ அவங்க சொல்கிறாங்க, சபகனா சபகனா, நாங்கள் வந்து சாபி ஆகிவிட்டோம் சாபி ஆகிவிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன சொல்லணும்னா, அஸ்லம்னான்னு சொல்லணும். அஸ்லம்னா அஸ்லம்னானா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், வெளிப்படையான வார்த்தை. அதை சொல்லாமல் சபகனா சபகனா, சாபி ஆகிவிட்டோம் சாபி ஆகிவிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ முஸ்லீம் ஆகிவிட்டோம் தானே சொல்லணும், வேறு வார்த்தையை சாபி என்ற பயன்படுத்தினதுனால நடிக்கிறியா ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லி வாள் எடுத்து கொலை செய்து விடுகிறார் ஹாலித் இப்னு வலீத். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கொண்டு வந்து அந்த சஹாபாக்கள் சேர்க்குறாங்க. இப்படி சாபி ஆகிட்டோன்னு சொன்ன பிறகும் வெட்டினார் ஹாலித், அப்படி செஞ்சியா, ஆமாம் செஞ்சேன் ரசூலுல்லாஹ். உடனடியாக கை தூக்குறாங்க அல்லாஹ் கிட்டே, அல்லாஹும இனி அப்ரவு மிம்மா இலைக் மிம்மா சனா ஹாலித், எல்லா இனி அப்ரவு இலைக்க, நான் இதை விட்டு விலகி கொள்கிறேன், மிம்மா சனா ஹாலித், ஹாலித் எந்த காரியத்தை விட்டு செய்து விட்டு வந்திருக்கிறாரோ அதை விட்டு நான் விலகி விட்டேன் என்று நபிகள் நாயகம் சல்லா உடனடியாக விலகுவாங்க. என்ன தெரியுது இதில், புகாரியில் இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹதீஸை 4339 7189 இந்த ஹாலிதுடைய சம்பவத்தை பார்க்கலாம்.
அப்போ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சாபி என்ற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ சாபிக்கு இப்போ அர்த்தம் புரியுதா? நம்பிக்கை கொண்டவர்கள், மேலும் யூதர்கள், மேலும் கிறிஸ்தவர்கள், மேலும் சாபியின்கள் அல்லாவை நம்பி மறுமை நாளை நம்பி நல்லறங்களை செய்வார்கள் என்றால் அவர்களுடைய கூலி அல்லாவிடத்தில் உண்டு, அவர்கள் எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நல்லா சொல்கிறானே, இப்போ புரியுதா இல்லையா? இந்த வசனத்துடைய விளக்கம் இதுதான். இது மாத்திர இல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்ல, அவருடைய முதுகு வழியாக தான் நம்ம வர்றோம். அவர் தான் நமக்கு ஆதி பிதா தந்தை, ஹவ்வா தான் ஆதி பிதா தாய். ஆனால் ஆதமுடைய விழா எறும்பு எடுத்து தான் ஹவ்வாவை அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆதமுடைய முதுகன் தண்ணிலேருந்து நம்ம வரப்போகிறோம். அத்தனை பேரையும் அங்கே நிற்க வைக்கிறான் அல்லாஹ், நம்மளை எல்லாரையும். இப்போ இருக்கிற நபர்கள், இறந்து போன நபர்கள், மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை நபர்களையும் ஒன்று திரட்டி அல்லாஹ் ரப்புலான் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான். ஏன் எடுத்தேன்னு கூட அதுக்கு பதிலும் சொல்லி காட்டுறான்லாம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களுடைய ரப்பா இல்லையா, ரப்பு தானே என்று அல்லாஹ் ரப்புலாலும் நம்மளை அத்தனை பேரையும் ஆதமுடைய முதுகிலிருந்து எடுத்து வெளியே நிற்க வைத்து ஒப்பந்தம் வாங்கிட்ட பிறகு தான் துனியாவுக்கு அனுப்பியிருக்கிறான். புரியுது இல்லையா? இந்த திருக்குறானில் 7வது அத்தியாயம் 172-173 சொல்கிறான்ல. ஏன் இந்த மாதிரி ஒப்பந்தம் வாங்கின தெரியுமா? சொல்கிறான்ல, மறுமையில் விசாரிக்கும் பொழுது எல்லாம் நாங்கள் கவனமே இல்லாமல் இருந்துட்டோம், நீ சொல்லக்கூடாது. கவனமே இல்லாமல் நான் ஷிர்க் வச்சுட்டேன், இணை வச்சுட்டேன், கல்லை வணங்கிட்டேன், மட்டை வணங்கிட்டேன் என நீ சொல்லக்கூடாது. அதுதான் முன்னாடி ஒரு ஒப்பந்தம் வாங்கிட்டேன், மேலும் எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தாங்க, நான் அப்படி இருந்தேன், அப்படி தான் சொல்கிறான். ஏன்டா தர்காவுக்கு போகிறேன், ஏன் கல் வணங்குறேன், ஏன் மண் வணங்குறேன் கேட்டு பாருங்கள். என் தாத்தா அப்படி தான் இருந்தேன், நான் அப்படி இருக்கேன்னு சொல்கிறான். முன்னோர்கள் அப்படி செய்தார்கள், எங்களை ஏன் எல்லாம் நீ தண்டிக்கிறேன் நீ கேட்டக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஒப்பந்தத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி வாங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 172வது வசனத்தில் 173லையும் சுட்டி காட்டுறான். அப்போ இறை தூதர்கள் வராத ஒரு காலத்திலேயோ, இறை தூதர்களுடைய போதனையே சென்றடையாத ஒரு இடத்திலேயோ ஒருவர் இருப்பார் என்றால், காட்டுவாசி இருக்கிறாங்க, இறை தூதருடைய போதனையே போயிருக்காதுன்னு கேட்பாங்க சில பேர். என்ன நிலை? இதான் நிலை. அவர்களுக்கு வந்து வணக்க வழிபாடுகள் ஒரு இறை தூதர் வந்தால் கற்றுக் கொடுக்கணும். தொழுவது எப்படி, சக்காத் கொடுப்பது எப்படி, எவ்வளோ பர்சன்ட்டு குனியது எப்படி, அதெல்லாம் இறை தூதர் வந்தால் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் ஒரு இறைவன் இருக்கிறான்றது வந்து பகுத்தறிவு போதும். 6 அறிவு கொடுத்துருக்கான் பாருங்கள், அதுவே வந்து ஒரு கல் கடவுள் இல்லை, மண் கடவுள் இல்லை, மட்டை கடவுள் இல்லை, சூரியன் கடவுள் இல்லை, சந்திரன் கடவுள் இல்லை, ஒருத்தர் இருக்கிறான் என்று விழுவதற்கு பகுத்தறிவு அல்லாஹ் ரப்புல்லான்னு கொடுத்துருக்கிறான். ஆகையினால இறை தூதர்கள் வராத காலத்திலேயோ, இறை தூதருடைய போதனை சென்றடையாத இடத்திலேயோ, அங்கே வந்து ஓர் இறைவனை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள விஷயத்தில் தவறு செய்வார்கள் என்றால், இணை வைப்பார்கள் என்றால், ஷிர்கான காரியம் செய்வார்கள் என்றால், அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். அந்த இறை தூதர் போதனை வராத காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்லை வணங்காமல், மண்ணை வணங்காமல், படைப்பினத்தை எதுவுமே வணங்காமல், ஓர் இறைவன் சூப்பர் பவர் ஒருத்தர் இருக்கிறான் என்று மாறி இருக்கக்கூடியவர்கள் மறுமையில் நல்லவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்பதையும் இந்த வசனத்துடைய விளக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Allah